மாமாக்கு தான் இப்ப ஹாப்பியா இருக்கும். மாமா இல்லாம அத்தை டல் ஆயிட்டாங்க. வர அம்மா வீட்டுக்கு ஆசாசியா கூட்டின்னு வரா பல்ல கட்டிங் ஜாலியா வந்தேன். கடைசியில ஒரு குண்டானியும் தொடப்பத்தையும் குத்து சாணி வர சொல்லிட்டாரு. இப்பதான் ரெண்டு பேரும் எழுப்பி மாட்டை சாணி போட்டு சாணி சொல்றாங்க. உனக்கு உன் பொண்ணு சாணி வாரி போடுதுடி, நீ சொல்லவே இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து ஒன் வீக் மேல இங்க ஆகுதா, அப்பாவுக்கு இங்க போர் அடிக்கும். அது மட்டும் இல்ல, தனியா இருக்காருல்ல அப்பயும் அங்க இருக்காங்க. அம்மா வேற இங்க தனியா இருக்காங்க. சோ அதனால ஊருக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா வரலாம் சொல்லிட்டு ஃபேமிலியோட எல்லாரும் ஊருக்கு வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ ஜாலியா அங்க போனா அம்மா கூட ஜாலியா இருக்கலாம்ல. மாமா வந்து நேத்தே சொல்லிட்டாரு ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பாவுக்கு வந்து அந்த பேங்க் கொஞ்சம் பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காப்பீடு திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் ரினியூவல் பண்ற வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து போறோம். எனக்கும் வந்து பேங்க்ல வேலை இருக்கு. நான் ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வச்சிருக்காரு சங்கீதா. லாஸ்ட் ஒரு ஒரு வருஷமா அதுல எந்த வித டிரான்சாக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு வேற பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது சேவிங்ஸ் மாதிரியாவது வந்து ஒரு பேங்க்ல தெரியாம பேபி தெரியாதது வச்சிருந்துருக்கலாம். என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். நினைக்கிறேன் சாப்பாடு கிடைக்காது. பால்லாம் வந்து பாப்பாக்கு எடுத்து வைக்க சொல்லணும். மாடு நான் போத கட்டியே பால் ஊத்திடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சு போன் பண்ணி என்னமா சத்தம் போய் வாங்கி தருவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீ குடிச்சு போலாம்னு சொல்லிட்டு ஓரமா நிப்பாட்டி இருக்கோம். பாண்டிச்சேரி ஆமா செம்மையா இருக்குல்ல ரோடு, எல்லாம் சிமெண்ட் ரோடாவே போட்டானுங்க. ஆமா டீ சாப்பிடலாமா? இங்க பாரு இடம், லொகேஷன் பாரு. உனக்கு நல்ல வயல்வெளி என்ன ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய நிலம்லாம் வயல்வெளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி டீ கடையோ ஹோட்டலா மாறிடும். அதேதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினே இருக்காங்க. பஜ்ஜி வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? பஜ்ஜி சாப்பிட்றன்ற பேர்ல பஜ்ஜி சமகாரமாயிடுச்சு. மிளகா பஜ்ஜி சரியான காரம். ரஷிதா பாப்பா நான் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றேன். மாமாக்கு தான் இப்ப ஹாப்பியா இருக்கும், ஏன்னா அங்க இருந்து. ஆமா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கே வரமாட்டாரு அவரு. எப்பயாவது ஒரு தடவை தான் ஊருக்கு வருவாரு. வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடி வந்துருவாரு. இப்பதான் ஒரு வாரத்துக்கு வீட்லயே வந்து இருந்தாரு. என்ன அத்தா எப்படி இருக்கீங்க? மாமா இல்லாம அத்தை டல் ஆயிட்டாங்க. வரேன்னே அப்படின்றாங்க. மனசுல வர ஃபீலிங்ஸ் எல்லாமே சேர்ந்து டல் ஆகுது. என்ன பண்றது, இப்போ வேர்த்து ஒழுகுது. எவ்வளோ உமா வேற உடம்பு இல்ல அப்பாவுக்கு. மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் பயங்கரமா ஒரு பிளான் பண்ணிருக்கேன். நேற்று ஈட்டிங் சேலஞ்சில் என்ன வந்து தோக்கடிக்கவே இல்லை. வந்து நல்லா ஃப்ராடு தனம் பண்ணி ஏமாத்திட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அந்த வீடியோவை போய் பார்க்கவே இல்லை. எடிட் பண்ணதும் அவர் தான்ன்றதுனால நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. கமெண்ட்ஸ் பார்த்து தான் இன்றைக்கி வந்து அவருக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலான் இருக்கேன். நான் சரிங்களா பனிஷ்மெண்ட்டுக்கு தயாராகிட்டியா? தெரியல யா சாணி வர நேற்று கோலம் போட விட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க பக்கத்து வீட்டு அக்காலாம் வந்து.
கோலம்தானே போட்டேன், அதே உன் கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்சில ஃபுல்லா கமெண்ட்ஸ், சங்கீதா சீட்டிங், சங்கீதா சீட்டிங், 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 வினோதா வின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே பேபிக்கு வந்து கொந்தளிச்சிட்டாரு, என்ன பனிஷ்மெண்ட் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டேன். நான் போய் வீடியோ பாக்குறேன், நீ அப்பதான் வீடியோவே பார்த்தாரு அவரு. ஐயோ இத்தனை தடவை என்ன ஏமாத்திருக்கிறியா, சிக்கனை வந்து ஒழிச்சு வச்சுன்னா வேர்க்கடல பூரா இலையில போட்டுக்கிறேன், அப்புறம் கோலமாவிலயும் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு கலந்து விட்டனா எல்லாமே சீட்டிங். சோ அதனால பனிஷ்மெண்ட் நீ அனுபவிச்சு ஆகணும் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு ஆசாசியா கூட்டின்னு வர பல்ல கட்டிங் ஜாலியா வந்தேன். கடைசியில ஒரு குண்டானியும் தொடப்பத்தையும் குத்து சாணி வர சொல்லிட்டாரு. ஆமா நாலு மாட்டு சாணி வரணா தான் நீ அடங்குவ. ஆமா சொல்லுமா. ஆ சார் ஜசிதா சொல்லுது நீ சாணி வரணும். இப்பதான் ரெண்டு பேரும் எழுப்பி மாட்டு சாணி போடு சொல்றாங்க. மாடு சாணி போட்டாதான் வர முடியா, ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். சாணிலாம் வாரன் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆகுது சாணி வாரி, இப்ப மறுபடியும் வந்து சாணி வர சொல்றாங்க. மாடு எழுந்தாதான் சாணி போடும் அவன் கரெக்டா தான். சாணி மரத்தை பாத்துக்கோங்க. இவனுக்கு எவ்வளவு ஆசை வரு, நான் சாணி வாரி எழுப்பி விட்டு இருக்கான். சரி வாரு சாணி வாரு, நாங்க அதை பாக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறோம். வாரு அம்மா 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 சாணி வர போறாங்க. சரிங்களா, மாடு எழுப்புனதுனாலதான் இப்ப மாடு சாணியா போட்டுக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துக்குது. சரிங்களா, வாரத்துக்கு சூடா இருக்குது சாணி, இப்ப வாரியா ஆகணும். நீ அதே மாதிரி உனக்கு நாளைக்கு சாணி பிளான் வந்து வச்சிருக்கோட வந்து ஈட்டிங் சேலஞ்ச் அடுத்து வின் பண்றோம், அப்புறம் பயங்கரமான சேலஞ்ச் வந்து உனக்கு பொண்ணு சாணி வாரி போடுதுடி, நீ சொல்லவே இல்ல பாத்தியா என்னடா அது, அம்மாவே நீ ஏன் சாணியம்மா. சரி சரி எதுவுமே கொட்டிட்டு அப்போ பாத்தியா, நீ சொல்லவே இல்ல சாணி வர சொல்லி, அவரே சாணி வர்றாரு வந்து புரிஞ்சுக்கினே பாப்பா சாணி வர்றது குண்டா எடுத்துன்னு வந்து அவரே சாணி வாரின்னுங்கிறாரு. ஆ சரி வாரு வாரு. அவர் எப்ப பார்த்தாலும் தென்னை மரத்தையே தான் காட்டுறாரு. ஐய் ஆமா நிறைய இருக்கு சங்கா இளநிலா. சரிங்களா, மாடு ஒரு ஒரு மாடா சாணி போட ஆரம்பிக்கணும். அடுத்த மாடு சாணி போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷா மாடு சாணி போட போட சங்கீதா வாரிக்கிட்டே இருப்பாரு. சத்தி பண்ற வேலைதான் அதெல்லாம், மாடு எழுப்பி விட்டு சாணி போடுன்னு சொல்லிட்டு போறான். நீ தான் மாற போறியா சாமி, அது கண்ணுக்குட்டி கூட சாணி போடுது. இல்ல சங்கீதா சாணி வர போறோன்னு எல்லா கண்ணுக்குட்டி கூட சாணி போடுது சங்கீதா பாத்தியா. அதை பாரு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு சங்கீதா, எல்லாத்தையும் மாறிடு. ஈஸியான பனிஷ்மெண்ட் இதை விட யாரு சொல்லுவாங்க சொல்லு. நீ செய்ய கோலம் போட சொன்னதுக்கே நேத்து அவ்வளவு தூரம் அழுதுக்கு. சங்கீதா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற குப்பை எல்லாத்தையும் சாணி மேல கூட்டிட்டு சாணி கையிலே படாம வரலான்னு பாக்குறாரு. சாணி எல்லாம் கையில பூசி நான் வருவாங்க, அப்படியேதான் நேக்கதான் வரணும். ஓ டெக்னிக்கா, அதெல்லாம் கிடையாது, வா அப்படியே வாரு. இந்த சாணி அப்படியே அப்படியே வாரினாதான் பனிஷ்மெண்ட் கம்ப்ளீட் ஆடு, இல்லனா மறுபடியும் நாளைக்கு பண்ணனும். வாரி மேல பூசி விட்டுறோம். கண்ணுக்குட்டி இன்னும் கொஞ்சம் சாணி போடு, டொப்பு டொப்புனு நான் வந்து இந்த ரவுண்ட் வரணும் அடுத்த ரவுண்ட்
ஏன் நான் வரணும்? யா நீ தான் வந்து எல்லா வேலையும் பண்ண. பேபி போட்ட கோலத்தை நான் இங்க போட்டேன். அதே கோலம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட கோலமே நல்லா அழகா இருந்த மாதிரி இருக்கு. இந்த கோலம் படு கேவலமா இருக்கு சங்கீதா. ஓ கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. நானே அழகா போட்டுருக்கேன். அழகா இந்த அழகான கோலத்தை நீங்க ஒரு தடவை பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக் யூஸ் பண்றியா? இப்ப சாணி போட்டதுனா வேற லெவலா இருக்கும். இதுக்கு மேல என்னால முடியலங்க பாங்க, வேர்த்து ஒழுவுது. அப்பா ஒழுங்கா சாணி மாறி இருக்கியா இல்லையான்னு செக் பண்றான் சங்கீதா, அவன் தான் செக்கிங் ஆபீசர். நீ யார் பக்கம், நீ சொல்லு, சித்தப்பா பக்கமா ஏன் பக்கமா? ரெண்டு பேர் பக்கம். உனக்கு ஈடிங் சந்தி கிடையாது, போ, நான் வரமாட்டேன். அடுத்து என்ன தோக கஷ்டம், மறுபடியும் ஏதாவது வேலை வைக்கலாம்னு பாக்குறீங்களா? இவன் நான் சொல்றான் பில்லிக்கட்டை எடுத்து தலையில தூக்கணும்ன்றான். இல்ல இல்ல வேற ஏதாவது ஈஸியா ஈஸியான இது அருக்காணி திருக்காணி வேஷம் போடலாமா? அது மட்டும் ஈஸியா வேணும். ஆமா நான் அருகாணி திருக்காணி வேஷம் போட்டா நீங்க லேடிஸ் கேட்ட போடணும். நீ என் கூட சேர்ந்தாலும் சரி, நீ என் கூட சேர்ந்தாலும் அதுக்கு சம்மதம்னா நான் அருகாணி கேட்ட போடுறேன். ஓகேவா செல்றா? என்ன சங்கீதாக்கு அருகாணி கேட்ட போடலாமா? என்ன அப்ப உனக்கு லேடிஸ் கேட்டப்ப புது சுடிதார்? ஆமா புது சுடிதார் ஒரு நாள் போட்டுக்கணும். ஒரு நாள் கிடையாது, ஒரு மணி நேரம். கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.